மாட்ரி மோனார்க் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் 3 நாள் கல்வி சுற்றுலா சென்று விமானம் மூலம் கோவை வந்தடைந்தனர். கோயம்புத்தூர் ரோட்டரி மோனார்க் சார்பில் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் கோவில்பாளையம் அருகே கோட்டைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் 39 பேர் மற்றும் சின்ன மேட்டுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் 4 பேர் என 43 பேர் பெங்களூருவுக்கு 3 நாள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இதில் பெங்களூர் அறிவியல் கண்காட்சி, உயிரியல் பூங்கா, நேஷனல் ஏரோநாட்டிக் லிமிட் உள்பட பெங்களூருவில் உள்ள பல்வேறு முக்கிய இடங்களை காண்பித்துவிட்டு பெங்களூருவில் இருந்து கோவைக்கு விமானம் மூலம் மாணவ மாணவிகளை அழைத்து வந்தனர். இதில் அவர்கள் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியாக தங்களது பொழுதை கழித்து கல்வி சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டனர். மேலும் மாணவ மாணவிகள் கூறுகையில், எங்களை போன்ற வசதியற்ற மாணவ மாணவிகள் இதுபோன்ற கல்வி சுற்றுலாவுக்கு சென்று மீண்டும் விமானத்தில் பயணிக்கும் பொழுது எங்களது மனம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதுபோன்று வசதியற்ற மாணவ மாணவியர்களுக்கு தொடர்ந்து லோட்டரி சங்கம் உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோயம்புத்தூர் ரோட்டரி மோனார்க் சார்பாக தலைவர் அபிஷேக் ரவி, பொருளாளர் சுதாகர், திட்டத் தலைவர் ஆயிஷ் அகர்வால், இணைத் தலைவர் சங்கர், உதவி ஆளுநர் சசிகுமார், மாவட்ட இயக்குநர் மயில்சாமி உள்பட லோட்டரியை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கோட்டைப்பாளையத்துலேருந்து நான் வரேன். எங்களுக்கு வந்து பள்ளி கல்வி சுற்றுலா வந்து 3 நாள் பெங்களூர் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து விஸ்வசாரியம் மியூசியம் அங்கே போய் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ராதாகிருஷ்ணா கோயில் டெம்பிள் போனோம். எல்லாமே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப நீட்டாக வந்தோம் வெளியில். அடுத்த நாள் காலையில் நாங்கள் பயாலஜிக்கல் ஜூ போனோம். அங்கே எல்லா அனிமல்ஸையும் நாங்கள் நல்லா பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப புது இதாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் ரொம்பவே இது பண்ணுறோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஓப்பன் ஃபிலிம் மூவி மாலுக்கு போனோம். அங்கே வந்து நாங்கள் எல்லாமே பார்த்தோம். அங்கே வந்து நாங்கள் வந்து மூவி பார்த்தோம், சில்ட்ரன்ஸ் மூவி பார்த்தோம். நாங்கள் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நாங்கள் இன்றைக்கு காலையில் வந்து ஹால் மியூசியம் போனோம். ஹிந்துஸ்தான் ஆரக்டியர்ஸ் லிமிட்டட் அந்த மியூசியம் போனோம். அங்கே எல்லாமே ஃப்ளைட்ஸு, ஜெட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்து எங்களுக்கு புது அனுபவம் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து இங்கேருந்து 51 ஸ்டூடெண்ட்ஸ் போனோம். சின்னமேட்டுப்பாளையத்துலேருந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே 8th ஸ்டாண்டர்ட் தான். நாங்கள் எல்லாருமே டபுள் ட்ரக்கர் ட்ரெயினில் போனோம். வரும்போது ஃப்ளைட்டில் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மோனாக்ஸ்க்கு நாங்கள் ரொம்பவே நன்றி சொல்கிறோம். இதே மாதிரி எல்லா அரசு பள்ளிகளுக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு நாங்கள் கேட்குறோம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மொனாக்ஸ் வந்து இவங்களை குழந்தைங்களெல்லாம் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு 4 நாள் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் கவர்னர் வந்து ராஜ்மோகன் நாயர் வந்து அவரோட ப்ரியாரிட்டிஸில் விப்ஜியோர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. அதில் ஒய் யூத் பவருக்காக பண்ணியிருக்காங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் மயில்சாமி சார் இருக்கார். அவர் தான் இந்த ஜோன் 5 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர். மெயினாக வந்து நாங்கள் கலெக்டர் சமீரன் சாருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு ரோட்டரி ப்ரோக்ராமுக்கு வந்துடுவார். அவர் தான் எங்களுக்கு இந்த பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ரோட்டரி மொனாக்ஸ் டீமுக்காக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மொனார்க் அந்த அவருடைய ரொட்டேரியன்ஸ் அனைவரும் இதை சிறப்பாக இந்த ஒரு உன்னதமான நிகழ்ச்சி கல்வி சுற்றுலா சென்று பெங்களூர் சென்று அந்த விஸ்வேஸ்வரியா மியூசியம் என்பது சாதாரணமல்ல, அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். அதனால் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மொனார்க்ஸ் ஆசிஸ் மற்றும் இன்றைய தலைவர் அபிஷேக் அனைவருக்கும் மற்றும் அதனுடைய ரோட்டரி கண் உறுப்பினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கோரி இது சிறப்பாக நடைபெற வருடவரிடம் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளுடன் விடைபெறுகிறேன். நன்றி.